இன்றைய வாலிபர்களுக்கு இது தெரியாது. திருமணம் செய்கிறார்கள், மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் இது தெரியாது. ஒவ்வொருத்தரும் மனைவியை நினைக்கிறார்கள் ஏண்ட வாகனத்தை போல, வாகனத்தை போல. அதுல என்னமாச்சும் லகடம் பகடம் சத்தம் வந்தா உடனே மாத்திக்குவேன், எனக்கு இந்த வாகனம் சத்தம் போடுறதெல்லாம் சரி வராது. மோட்டர் சைக்கிள்ஸ் அப்படி இருக்கணும், வேற என்னமாச்சும் வித்தியாசமான சத்தம் வந்தா உடனே வீட்டுல வேற மோட்டர் சைக்கிள் வாங்கியாச்சு. இது மோட்டர் சைக்கிள் போற மாத்திர சாமான் அல்ல, இது காரை போல அப்படி வித்து வித்து வாங்குற சாமான் இல்ல இது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே தனது கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சில கணவன்மார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை மனைவிக்கு நல்லா குடுக்கணும், பயன் மாப்பிள்ளைக்கு என்ன செய்யும் நல்லா படிச்சுக்கோ, ஆனா நான் அதை விளங்கணும் இல்ல, ஏண்ட மனசுக்கு நான் என்ன செய்யணும், அது இவரது பிரச்சனை இல்ல, அது இவரது பிரச்சனை இல்ல. அவ எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கி அவ செஞ்சுட்டு போனா சரி, என்ன விட்டுருங்க, ஏண்ட கதையை விட்டுருங்க. இல்ல எப்படி விடுறது, நீங்க கியாமத்துல மாட்டுவீங்க. உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யாத போது அதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க. அவ எங்களுக்கு கட்டுப்படணும், ஆனா நாங்கெல்லாம் கடமைகள் எல்லாம் பெருசா செய்ய தேவையில்லைண்டா, மிச்சம் நாங்க பணிஞ்சு போனா எங்க தலைக்கு மேல வந்துருவாங்க, அப்படியெல்லாம் விடப்படா கும்பல. அது ஒரு மடத்தளம், ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைக்கு மாத்திரமான ஒரு சிந்தனை. அப்படியே அது அநியாயம், அது யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது, கணவன் மனைவிக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்க எங்கட மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. அதுல முதலாவது விளங்க வேண்டிய ஒரு தகவல் தான், முதலாவது விளங்க வேண்டிய ஒரு தகவல், பொம்பளண்ட யாரு, இதை விளங்கணும். ஒவ்வொருத்தர் கல்யாண வாழ்க்கையில் இறங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இறங்கி இன்றைக்கு பேரன் பேசிய கண்ட ஒவ்வொருத்தரும், பெண் என்றால் யார், அவனுடைய தன்மை என்ன, ஆணை போலவா அல்லது வேறு ஒரு வித்தியாசமா என்பதை நாம் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் மர்அத குலிகத் மின் திராஇன், பொம்பளைகள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்புனா எங்களுக்கு தெரியும், ரிப்ஸ், இந்த மேல பக்கம் மேல வளைஞ்சி விலா எலும்பு அப்படி வளைஞ்சிருக்குது, வளைந்த இடத்திலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், வளைஞ்ச இடத்துல இருந்து படைச்சா அந்த சாமானும் வளைஞ்சிதான் நிற்கும், அந்த சாமானும் வளைஞ்ச சாமான் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபேக்டரி அது சரியில்லைண்டா, அதுல மெஷின்கள் சரியில்லைண்டா, அதுல உள்ள பேக்கிங் அதான் இதா எல்லாம் மோசமா தான் கிடைக்கும். இதை போல ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள், அவள் ஒரு வளைந்த விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள், அங்க வளசல் இருக்கத்தான் செய்யும், வளசல் இல்லாட்டித்தான் புதினா புதினப்படும். ஏண்ட பொஞ்சாதி கிட்ட மாஷா அல்லாஹ் ஒரு குறையும் இல்லை, யாரும் சொன்னா எனக்கு சந்தேகம் ஆகி அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார், என் சொர்க்கத்தில்தான் குறையற்ற பெண்கள் இருக்கிறார்கள், நிறைவான பெண்கள் இருக்கிறார்கள், எந்த குறைச்சலும் இருக்காது சொர்க்கத்தில். அது ஹூர்லீங்களோ அல்லது அவங்களுக்கு தலைவராக வரக்கூடிய எங்கட பெண்களோ, மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனா ஒரு பிரச்சனையும் இல்ல, அங்க எல்லாம் ஒரு வளசலும் அங்க இருக்காது. ஆனா துனியால அவங்க ஒரு வளைஞ்ச இடத்துல இருந்து படைக்கப்பட்டதுனால நிறைய வளசல் குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்படியும் அவ உங்களுக்கு நேராக மாட்டா, வளைஞ்சிட்டா நீப்பா, இன் இஷ்டம் தாத்த இஷ்டம் தாத்த வபிஹா இவட், அவளோடு நீ வாழுவதாக இருந்தால் அந்த வளசலோடுதான் வாழும், வளசலோடுதான் வாழும், நேரா கேளா. சிலவங்க சொல்ற இவரும் சரி வர மாட்டாங்க, விட்டுட்டு போயிடும், விட்டுட்டு என்னவோ போறீங்க, சொர்க்கம் தான் போ, நீங்க மௌத்தாக மலையாளம் முடிக்கிறா. துனியாவுல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருந்து எல்லாம் வளசல் குணம் உள்ளாங்கள், பொம்பளைகள் வளைஞ்ச இடத்தால படைக்கப்பட்டவங்கள்ட்ட வளசல் குணம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த வளசலை உடப்படா, இவளோட திருத்தோன், இவளோட திருத்தோன் உடப்படான்னு நீங்க திருத்த போனீங்க, அந்த வளசலை நீங்க நிமித்த போனீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கசர்தஹா, உடைச்சிருவீங்க, அதை நிமித்த முடியாது, அதை நிமித்தனா உடைச்சிருவீங்க, நிமித்தேலா திருத்தேலா குறையோடுதான் வாழ வேண்டும், அது மூக்கு வடிஞ்சிருந்தா சலியோடுதான் வாழும், அது மாறாது.
ரசூலுல்லாஹ் சொன்னது. இது வந்து அந்த பெண்ணுடைய குறையை காட்டுவதல்ல இந்த நோக்கம். பொம்பளண்டா அப்படி வளைஞ்சிருந்தா தான் அது குடும்ப வாழ்க்கைக்கு அழகாய். அவன் எங்களை நான் கட்டன் ரைட்டானால் நான் நீட்டானால் என்ன பத்தி எங்க குடும்பத்துக்கு தெரியும். அது சுத்தி எனக்கு தேவையான மாதிரி ஒரு மனைவிதான் எனக்கு கிடைக்கணும், எனக்கு சரிவராட்டி நான் உற்றுவேன் அப்படி உங்களுக்கு சொல்லல. சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ விளங்காது. பொம்பளை எதால படைக்கப்பட்டங்கிறத நீங்க விளங்காதால் நீங்க, எனவே எனக்கு இது சரிவராது என்று சொல்ல முடியாது. விளங்கும் எந்த பொம்பளைய முடிச்சாலும் கல்யாணம் முடிக்க போற பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாது, வாலிப பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க கட்ட போற வீடு மாதிரி வாங்க போற வாகனம் மாதிரி நினைப்பாங்க. முடிச்சு ஒரு ரெண்டு கிழமையில ஒவ்வொன்ற காண தொடங்கினதோடு எனக்கு வானம் இவள எனக்கு வானம் இவள என்று சொல்ற காரணம், ஆழம் அறியாமல் காலை விட்டார்கள். ஆத்துக்குள் இறங்க கூட எவ்வளவு தூரம் தாழ்ப்போம், விளங்கித்தான் காலை விடும். இதுபோல ஒரு மனைவி இருந்தா யாருன்னு தெரியாம குடும்ப வாழ்க்கையில இறங்கினால் காண்றதெல்லாம் புதுசு புதுசத்தான் நினைப்பார். இது இவக்கிட்ட மட்டும்தான் குறை, இது வேற ஒருத்தருக்கிட்ட இந்த குறை இல்லைன்னு அவர் நினைக்கிறார். எங்க உமா கிட்டையும் குறை, ஒரு பொம்புல எங்க டாக்டர் கிட்டையும் குறை, அவர் ஒரு பொம்புல. கணவன் மனைவி முதல் ராவண்டு மிக்சர் அது இதெல்லாம் வாங்கி ரூம்ல வச்சுட்டு தூக்கம் இல்ல, கதைச்சு கதைச்சு மிக்சரை குறிச்சு குறிச்சு சாப்பிடுறாங்க. உமா பக்கத்து ரூம்ல அவருக்கு தூக்கம் போகுது இல்ல, மிக்சர் சத்தம். காலையில வந்ததோட குடிச்சிட்ட, நீயும் ஒரு மகன் உண்டு, இவ்வளவு காலம் எனக்கு ஒரு மிக்சர் வாங்கி தந்தில்லையே, நீ காட்டையும் குறைச்சிங்களே அப்படின்னு விடுவாவா. இந்த தாய்க்கிடத்திலையும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. உள்ள ரெண்டு மிக்சர் சாப்பிடுறது கூட விருப்பம் இல்லாத உமா மாறி இருக்கத்தான் செய்வாங்க. அது உமாவிடத்தில் இருக்கிற குறை. பெண் என்பவள் அப்படித்தான், பெண் என்பவள் அப்படித்தான். அடுத்த நாள் பார்த்தா சரி வரா மிக்சர் எல்லாம் விட்டு அலுவா வாங்கிட்டு போனாங்க. அப்ப அலுவா குறைக்கிற சத்தம் கேட்காது, இதுதான் அலுவா கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க. அண்டையில இருந்து அலுவாவா மாத்திட்டாங்க. தனியத்துக்குரியவர்களே, இந்த குறைகளை எங்கட உமா கிட்டையும் பார்க்கலாம், கல்யாணம் முடிக்க முந்தி எங்க தாத்தா கிட்டையும் பார்க்கலாம், மனைவி கிட்ட மட்டும் புதுசா காணக்கூடிய ஒன்று அல்ல குறை என்பது. எனவே முதலாவது கல்யாண வாழ்க்கையில இறங்க முந்தி பெண்ணுண்டா யாரு, அவள் ஒரு வளைவான இடத்திலிருந்து படைக்கப்பட்டவள், வளசல் குணம் அவளிடத்திலே இருக்கத்தான் செய்யும். வளசல் இல்லாத பெண்ணை உலகத்தில் தேட முடியாது. அப்ப சொருக்கத்துக்கு தான் போகும் வளசல் இல்லாத ஒரு பெண்ணை தேடுவதாக இருந்தால். அடுத்தது பெண் வளைந்திருப்பது அது அழகு, வளைஞ்சிக்கிற சேர்த்து. நாங்க வளையாதாக்கள் நேர நிற்போம், வளைஞ்ச அவ அவ எல்லாத்துக்கும் சரிங்கேண்டுவா. அவ எங்களை மாதிரி நேர நின்றா டீ ஒன்று ஊத்துங்கண்டா நீங்க ஊத்துங்குவாண்டுவா, வளைய மாட்டாரு. டீ ஊத்துங்கன்னா சரி ஊத்துறேன், சோத்தாக்கி வைங்க விருந்தாளி வர சரி எத்தனை பேருக்கு, இது ஏன் கேட்கிறா, வளைஞ்சதுனாலதான் கேட்கிறா. உங்களை மாதிரி நேரம் நின்றா நீ வாங்குவோய் சொல்லுவோ இல்லையா, அது அந்த வளைவு அது நம்முடைய நன்மைக்காகத்தான். அந்த வளைவு அது அப்படி இருந்தாத்தான் வாழ்க்கை ஓடும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அது எல்லா வகையிலும் நம்முடைய ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அந்த வளைவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இமாம் நவவி ரஹமத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கமா சொல்றாங்க, இந்த வளைச்சல் குணமுள்ள பெண்களோடு நாம் சொத்தாக நடந்து கொள்ளும். வளைஞ்ச இருக்கிறோம், அவங்க கிளாஸ போல நாங்க இரும்ப போல, இந்த இரும்பால் அந்த கிளாஸ் தாங்காது, மிச்சம் கிளாஸ் நாங்க ஹேண்டில் பண்ண போல கை மாத்த போல யாருக்கும் கொடுக்க போல மிச்சம் கவனமா எடுத்துட்டு போ, விழுந்துரும், அது உறைஞ்சிரும், அது உறைஞ்ச அவ்வளவுதான், கிளாஸ் போலதான். இந்த பெண்கள் சொத்தானவர்கள், வளைவானவர்கள், நிறைய குறைகள் காண கிடைக்க இயலுமானவர்கள். இந்த பெண்களோடு நாம் கவனமாக நடக்க வேண்டும். அவர்களுடைய குறைகளை வளசல்களை காணுகின்ற போது நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொறுமையை கொள்ளாங்க, சூடாக கூடாது. அவர்களுடைய புத்தி பலகீனம், சில புத்தி குறைவான வேலைகள் செய்து விடுவார்கள், நம்ம சூடாக கூடாது. ஏன் நம்ம ஆம்புல நம்ம புத்தி குறைஞ்சாக்கள் இல்லையே, எங்களை சூடாதுன்னா நம்மளும் புத்தி குறைஞ்சாக்கள், சீரிப்பாண்டா நம்மளும் புத்தி குறைஞ்சாக்கள், நம்ம புத்தி கூடினாக்கள், நம்ம தைரியமானாக்கள், நேரானாக்கள். அவர்களுடைய குறைகளுக்கு மத்தியில் நாம் பொறுமையை கையாள வேண்டும்.